அனைவரையும் லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான திருக்குறள் கதை. ஒரு முறை மன்னர் அக்பரோட அரசவைக்கு ஒரு வயதான முதியவரும் ஒரு இளைஞனும் நீதி கேட்டு வர்றாங்க. மன்னர் கேட்குறாரு, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வயசான முதியவர் சொல்றாரு, ஐயா நான் ஒரு சட்ட நிபுணன், நான் வந்து என்கிட்ட மாணவர்களாக வர்றவங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது தான் என்னுடைய தொழில். அப்படித்தான் இந்த மாணவனும் என்கிட்ட வந்தான். அப்படி அவன் வந்தப்போ அவன்கிட்ட நான் 30 பொற்காசுகள், ஒரு மாதத்திற்கு 30 பொற்காசுகள் நீ எனக்கு குரு தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் சொன்னான், நான் வந்து இல்லாதப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன், என்னால் உங்களுக்கு மாதம் மாதம் எல்லாம் 30 பொற்காசு கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் வந்து என்னுடைய முதல் வழக்கில் வெற்றி பெற்று அதில் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகையையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவன் நல்லபடியாக அவனுடைய படிப்பை முடிச்சிட்டான். நல்ல புத்தி கூர்மையான மாணவனாக இருந்ததுனால சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை எல்லாத்தையுமே நல்லபடியாக கற்று தேர்ந்தான். இப்போ எனக்கு அவன் பணம் கொடுக்க மறுக்கிறான். ஏன்னு கேட்டால், நான் வழக்கறிஞனாக ஆனதுக்கப்புறம் என்னோட முதல் வழக்கில் வெற்றி பெற்றுத்தானே நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அவன் இப்போ வழக்கறிஞராகவே ஆக போகிறது இல்லையாமா, இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது மன்னர் அக்பர் என்ன பண்ணுறாரு, அவரோட அரசவையில் இருந்த நீதிபதி ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அப்போது அந்த நீதிபதி கேட்குறாரு, இந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ அப்படி அவருக்கு உன்னோட முதல் வழக்கில் வெற்றி பெற்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகையையும் கொடுக்குறேன்னு நீ ஒத்துக்கிட்டியா, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், ஆமாம் ஐயா, நான் ஒத்துக்கிட்டேன், அவருக்கு நான் கொடுக்கறதா சொன்னது உண்மைதான். ஆனால் இப்போது என்னுடைய உறவினர், என்னோட சித்தப்பா இறந்து போயிட்டாரு, அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அவரோட சொத்து மொத்தத்துக்கும் நான் வாரிசாக இருக்கிற இப்போ, அதனால் நான் ஒரு தொழில் செஞ்சு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எனக்கு இல்லை, அதனால் நான் வழக்கறிஞர் தொழில் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு வழக்கறிஞராக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அப்போ நான் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தில் இவருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நான் அப்போ கொடுத்துட்றேன் அவருக்கு, அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொல்கிறான். அப்போ அந்த நீதிபதி சொல்கிறாரு, இந்த பையனோட பேச்சில் தான் நியாயம் இருக்குது, இவன் பக்கம்தான் நியாயம் இருக்குது, இவனுக்கு எப்போ வழக்கறிஞராக வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அப்போ அவன் வேலை செஞ்சு அவனோட முதல் வழக்கில் வெற்றி பெற்று உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பொற்காசுகளையும் கொடுத்துருவான், அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நீதிபதி ஒரு முடிவு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவையிலிருந்து எல்லாரும் கைதட்டி பாராட்டுறாங்க அந்த நீதிபதியை. ஆனால் பீர்பால் மட்டும் எதுவுமே பேசலையா, ரொம்ப மௌனமாக இருந்திருக்காரு. அப்போது மன்னர் அக்பர் கேட்குறாரு, பீர்பால் ஏன் நீ மட்டும் ஒரு பதிலுமே சொல்லாமல் ரொம்ப மௌனமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, பீர்பாலோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு மன்னர் என்ன சொல்கிறாரு, சரி இந்த வழக்கை நீ மறு ஆய்வு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி அப்படின்ட்டு பீர்பால் எழுந்திரிச்சு போய் அந்த பையன்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு, நீ அவருக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதானா, அவருக்கு உன்னோட முதல் வழக்கில் வெற்றி பெற்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பொற்காசையும் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான், எப்போ எனக்கு அப்படி வேலை செய்யணும்னு எண்ணம் வந்து நான் போய் வேலை செய்யணும், அப்போ அவருக்கு நான் கண்டிப்பாக தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பீர்பால் சொல்கிறாரு, அப்போது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கல்லவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு நான் எப்போ வேலை செய்கிறேனோ அப்போ கொடுப்பேன் அப்படின்னு நீதிபதி சொன்னதுனால நான் அதில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போது பீர்பால் கேட்குறாரு, அப்போது உங்களோட முதல் வழக்கில் நீங்களே உங்களுக்காக வழக்கறிஞராக வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறீங்கல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், ஆமாம் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பீர்பால் சொல்கிறாரு, நீங்கள் முதல் வழக்கில் வெற்றி பெற்றுறீங்க அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தில் உங்களுடைய குருவுக்கு நீங்கள் குருதட்சணை கொடுக்குறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் வெற்றி பெற்றுறீங்க அல்லவா, அப்போ நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சணையை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அடுத்த நிமிஷத்துலேயே அவங்களுடைய ஆச்சரியமெல்லாம் களைஞ்சு
எல்லாரும் கைதட்டி பீர்பாலுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்களாம். அந்த இளைஞனும் தன்னுடைய குருவுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்த அந்த மொத்த குரு தட்சிணையுமே அவரு தன்னுடைய குருவுக்கு கொடுக்க சொன்னாராம். அந்த ஆசிரியரா இருந்த முதியவருக்கு நல்லது ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவரு பீர்பாலுக்கு தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புனாங்களாம். இந்த கதைக்கான குரல், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இந்த குரலுடைய விளக்கம், நடுவு நிலைமை உள்ளவர்களுடைய செல்வத்திற்கு அழிவே இல்லை, அது அவர்களுடைய வழியினர்களுக்கும் உறுதியாக நன்மை தரும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய விளக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.